ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல். அடுத்த 2 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வானிலை பற்றிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் ஒரு நல்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் இது போன்ற பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் ஒரு கனமழை பதிவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, வட தமிழக கடலோர மாவட்டங்கள் நம்ம எடுத்துப்போம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளிலும் வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகும். இது பகுதி பகுதியாக தற்பொழுது பெய்து வந்தாலும் வரக்கூடிய நாட்களில் எல்லா பகுதிக்குமே ஒரு நல்ல மழை வாய்ப்பு உண்டு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு நல்ல கனமழை பெய்யலாம். மழைகளில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரும் சோர்ந்து போக வேண்டாம், மழை வரலன்னு சொல்லி. கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலான மழை முதல் சற்று கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் பரவலான மழையும், ஓரிரு இடங்கள் அதாவது 1 அல்லது 2 இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புண்டு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், ஓரிடங்களில் பரவலான மழை வரைக்கும் பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை வரைக்கும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரங்களில் காற்றானது மணிக்கு 50 முதல் 70 கிலோமீட்டர் வேகம் வரை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு நல்ல ஒரு பலத்த காற்று வீசுதுன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்கு காற்று வந்து இந்த மாலை நேரம் காற்றில் வந்து அவ்வளோ ஒரு பலமான காற்று வீசும், எத்தனை நாளைக்கு இந்த காற்று வீசும்னு சொன்னால், இந்த தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ தீவிரமாக இருக்குங்கிறதுனால இந்த அளவுக்கு உங்களுக்கு காற்று இருக்குது. தென்மேற்கு பருவமழை முடிந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த காற்றின் வேகம் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களில் மேலும் மழை தீவிரமாகும் தான் சொல்லணும். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டிப்பாக பரவலான மழை பெய்வதற்கான வாய்ப்புண்டு. மழை கிடைக்காத பகுதிகள் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, எங்கள் பகுதிக்கு வந்து மழையே கிடைக்கல, ஆனால் சுற்று வட்டாரங்களில் மழை பெய்யுதுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட மழை பெய்யாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒரு மழை பெய்யும் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டிங்க, அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வானிலை பற்றிய பல தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய், தேங்க்யூ.